ஸ்ரீ ஆதித்யா கோச்சிங் சென்டர். நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆர்மி அண்ட் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப். நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னது மாதிரி தான், இது எஸ்எஸ்சி ஜிடிக்கு மட்டும்தானா அப்படின்லாம் கிடையாது. நம்ம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர் ஐஎன் மெட்டல் ராட்ஸ் ஆஃப் லென்த் 78 சென்டிமீட்டர், 104 சென்டிமீட்டர், 117 சென்டிமீட்டர் அண்ட் 169 சென்டிமீட்டர் ஆர் டு பி கட் இன் டு பார்ட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த். ஈச் பார்ட் மஸ்ட் பி அஸ் லாங் அஸ் பாசிபிள். வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் தட் கேன் பி கட். என்னடா இவங்க வந்து மெஷர்மெண்ட்ல உள்ள கொஸ்டின் கொடுத்துருக்காங்களே அப்படின்லாம் நினைக்காதுங்க. இதுவும் எல்சிஎம் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். பாருங்க, கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 78 சென்டிமீட்டர், 104 சென்டிமீட்டர், 117 சென்டிமீட்டர், 169 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு நான்கு உலோக கம்பிகள் இருக்காம், சரியா? அதாவது நான்கு இரும்பு லோக இரும்பு கம்பிகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் லென்த்ல வந்து கட் பண்றாங்களாம். ஈக்குவல் லென்த்ல கட் பண்ணும் போது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஈச் பார்ட் மஸ்ட் பி அஸ் லாங் அஸ் பாசிபிள். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியும் முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கணுமா, ஒரே நீளமாதான் இருக்கணுமா, சரியா? ஒரே நீளமான்னு கொடுக்கல, மஸ்ட் பி லாங்கா இருக்கணும், நீளமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் தட் கேன் பி கட். அதாவது அதிக அளவுல எவ்வளவு பீசஸ் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எடுத்த உடனே எல்சிஎம்மா ஹெச்சிசிஎஃப்பா அப்படிங்கிறது மாதிரி நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணாம போட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அந்த கொஸ்டினுக்கு நம்ம எல்சிஎம் யூஸ் பண்ணலாமா ஹெச்சிசிஎஃப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாருங்க. இந்த கொஸ்டின்ல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, எல்லாமே ஈக்குவல் லென்த்ல இருக்கணுமா. அதாவது அந்த மெட்டல் ராட்ஸ கட் பண்ணும் போது கிடைக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், ஈக்குவல்ல இருக்கணும். அப்ப கண்டிப்பா இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடியா கெஸ் ஆகும் பாருங்க. அதாவது எல்லாமே ஈக்குவல்ல வரணும்னா கண்டிப்பா யாராலதான் முடியும், ஹெச்சிசிஎஃப் இருந்தாதான் முடியும். அப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கு என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க கூடாது, ஹெச்சிசிஎஃப் தான் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கான்செப்டை ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம், 78, 104, 117, 169 இந்த ஃபோர் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன செய்துக்கிட்டா போதும், ஹெச்சிசிஎஃப் எடுத்துக்கிட்டா போதும். இந்த ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறதா நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க என்ன செய்யக்கூடாது, டைரக்டா எல்சிஎம் எடுத்துட கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம், ஈக்குவல் பார்ட்ஸ் ஈக்குவல் லென்த்ல கேட்டிருக்கனால நம்ம என்ன செய்யறோம், ஹெச்சிசிஎஃப் எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு மூணுமே ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும்னா காமன் ஃபேக்டர் தான் நம்ம கொடுத்தாகணும். இப்ப எல்லா நம்பருமே டிவிசிபிள் ஆகுற மாதிரி இருக்கணும், கரெக்டா? இப்போ நமக்கு 7 இருக்கு, 9 இருக்கு, கண்டிப்பா அப்போ அது செகண்ட் டேபிளும் போக முடியாது. அது தேர்ட் டேபிளுக்கு அந்த 170 169 போகுமா அப்படின்னு பாருங்க. அதை ஆட் பண்ணி பார்த்தாலே போகும் இல்லையா, தேர்ட் டேபிளும் போகுமான்னு 1 + 1 = 2, 2 + 7 = 9. ஓகே, அது போகும். அதே மாதிரி இங்க 7 + 9 போகாது, வாய்ப்பு இல்ல. அப்ப இதுல வந்து எல்லா இதே மாதிரி எல்லா நம்பர்ஸுமே போகிற மாதிரி நமக்கு சூட்டபிள் ஆகல. அதாவது 10 வரை வரல, இது செகண்ட் டேபிளுக்கு போகும், இது செகண்ட் டேபிளுக்கு போகும், பட் இந்த ரெண்டுமே செகண்ட் டேபிளுக்கு போகாது. தேர்ட் டேபிளுக்கு சம் நம்பர்ஸ் போகும், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 78 போகும், அதே மாதிரி அந்த 104 போகாது தேர்ட் டேபிளுக்கு, ஃபிஃப்த் டேபிளுக்கும் போகாது. சிக்ஸ்த் டேபிளுக்கு செகண்ட் டேபிள் தேர்ட் டேபிளும் போச்சுனாலே நம்ம என்ன செய்துக்கலாம், சிக்ஸ்த் டேபிளுக்கு கொடுத்துக்கலாம். செவன்த் டேபிளுக்கு போகுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் போகாது, எல்லா நம்பர்ஸுமே போகாது. அப்போ நமக்கு போகக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது பிரைம் நம்பர் தான் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம கெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் அதாவது 11க்கு போகுமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க, அதாவது 2-digit பிரைம் நம்பர் பாருங்க. ஏன்னா நமக்கு 1 - 10 வரை நம்ம ட்ரை பண்ணிட்டோம் இல்லையா, 2-digit பிரைம் நம்பர் பார்த்தோம்னா 11க்கு போகுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே பார்க்கும்போது போகாது. பாருங்க 77 இருந்துச்சுன்னா ஒருவேளை போகலாம், ஃபர்ஸ்ட்லேயே போகல, எல்லாத்துக்கும் செக் பண்ணணும் இல்லையிலே ஃபர்ஸ்ட்லேயே செக் பண்ணி வரல. அடுத்த பிரைம் நம்பர் அப்படின்னா 13, 13க்கு வந்து 78 எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பாருங்க,
6 times போகும் கரெக்ட்டா அதே மாதிரி 104ன்றது 8 times போகும் 117ன்றது 9 times போகும் 169ன்றது நமக்கே தெரியும் 13 ஓட ஸ்கொயர் நம்பர் அதாவது 13 into 30 169 அப்ப கண்டிப்பா நம்ம இந்த 4 நம்பர்ஸ்க்குமே HCF ஆ வரக்கூடிய வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 13 தான் அப்ப நமக்கு இதல என்ன பண்ணிக்கலாம் இதுதான் அந்த ஈக்குவல் பீஸா கட் பண்ண அதாவது ஈக்குவலா வெட்டணும் அப்படிங்கற மாதிரி எடுத்துக்காங்க இல்லையா மேக்ஸिमम வந்து லாங்கா இருக்கணும் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி இருக்கு இல்லையா அப்ப 13 தான் அது காமன் ஈக்குவலா இருக்கும் ஓகே எனிமே இந்த क्वेश्चन முடியல பாருங்க இதோட முடிஞ்சிருச்சுனா ஓகே நமக்கு என்ன சொல்லிருக்காங்க ஈச் பார்ட் மஸ்ட் பீ லாங்கஸ்ட் பாசிபிள் What is the maximum number of pieces can be cut? மொத்தமா equal லெந்தா நீளமா கட் பண்ணாங்கனா எவ்வளவு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீஸ் கிடைக்கும் அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு கிடைச்ச HCF நம்ம என்ன செய்றோம்னா ஒவ்வொரு லெந்தலயே டிவைட் பண்ணிக்கோங்க. 78-ஐ 13-ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? நம்ம இப்பதானே ஒரு ஸ்டெப்ல சால்வ் பண்ணி இருக்கோம். 78-க்கு 13 வந்து எத்தனை டைம்ஸ் போகுது? 6 டைம்ஸ். அப்ப 6 பீஸ் வரும்ங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா 6 பீஸ் வரும். அதே மாதிரி 100 4ல பாத்தீங்கன்னா 13-ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை பீஸ் வரும் 8 பீஸ் வரும் அதே மாதிரி 169-ஐ வந்து 13-ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு எத்தனை பீஸ் வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 170-க்கு 13-ஆல டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற பீசஸ் எவ்வளவு 9 இப்போ எல்லா சென்டிமீட்டர்ஸையும் ஈக்குவல் அதாவது ஈக்குவல் லெந்த் ஈக்குவல் இதுல வந்து நம்ம கட் பண்ணியாச்சு எவ்வளவு பீசஸ் கிடைக்குது ஒவ்வொண்ணையும் 6 8 13 9 அப்ப டோட்டல் வந்து எவ்வளவு பீஸ் கிடைக்குது அப்படினு பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் 6 8 13 9 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன 36 அப்ப இதல மொத்தமா கரெக்ட்டா நம்ம கட் பண்ணி அதை லாங் பார்ட்டா எடுக்கும்போது மொத்தம் எவ்வளவு பீசஸ் கிடைக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 36 பீசஸ் கிடைக்கு ஓகே இந்த क्वेश्चन புரிஞ்சிருக்கும் அப்படினு இது மாதிரி क्वेश्चंस கேட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம HCF எடுத்துக்கறோம் அந்த ஒவ்வொரு வேல்யூஸையும் அதாவது ஒவ்வொரு லெந்தையும் அந்த HCF ஆல டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடியதா நமக்கு என்ன இருக்கும் நம்பர் ஆஃப் பீசஸ் தான் இருக்கும் டோட்டல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீசஸ் மொத்தமா கேட்டிருக்கறனால நம்ம என்ன செஞ்சுக்கறோம் டோட்டலையும் ஆட் பண்ணிக்கறோம் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க The least perfect square number which is divisible by 3, 4, 5, 6 and 8 அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாருங்க ஏதோ ஒரு சிறிய பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இந்த அஞ்சு நம்பராலையும் டிவைட் ஆகும் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இத பார்த்த உடனே நமக்கு தெரியும் லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கக்கூடிய நம்பர் எத்தனை தான் இருக்கு ரெண்டு தான் இருக்கு இதெல்லாம் 2500 3600 அதாவது இது 50ஓட ஸ்கொயர் நம்பர் அது 60ஓட ஸ்கொயர் நம்பர் இது நமக்கு தெரியும் ஓகே அதுல என்ன சொல்லிருக்காங்க which is divisible by 3 4 5 6 8 இதுல இந்த இருக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இந்த 5 நம்பர்ஸ் ஆலயே டிவைட் ஆகும்னு சொல்லிருக்காங்க பாருங்க நமக்கு இது பார்த்த உடனே அடிச்சிடலாம் எல்லாத்துக்குமே காமனா டிவிசிபிள் ஆகக்கூடிய மாதிரி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அது நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரே கிடையாது பட் லாஸ்ட் ரெண்டுல 2500 பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா நம்பர்ஸ்க்கும் டிவிசிபிள் ஆகாது 3K போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட் டேபிளுக்கே நமக்கு போகாது ஸோ நமக்கு போகக்கூடிய ஒரே ஒரு டேம் அப்படின்னா 3600 3600 இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சரும் கூட அது எப்படி அப்படிங்கறது ஸ்டெப் வைஸ் தான் நம்ம பாத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்ம அடிக்கிறோம் ரூல்ஸ் அதாவது இதே இது நம்ம ஆப்ஷனை பார்க்காம பேசிக் வைஸா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருந்தாலும் அதாவது இது மாதிரி டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கறத மாதிரி கான்செப்ட் கொடுத்தாலே நம்ம என்னதான் செய்யறோம் எல்சிஎம் தான் எடுத்துக்கிறோம் 3, 4, 5, 6, 8 இந்த 5 நம்பர்ஸுக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் பாருங்க தேர்ட் டேபிள் கொடுத்துக்கிறேன் தேர்ட் டேபிள் கொடுக்கும்போது எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா 1 times 4 போகாது 5 எழுதிக்கிறேன் இது 2 times போகும் 8 போகாது திரும்ப என்ன செய்துக்கலாம் அப்படின்னா செகண்ட் டேபிள் கொடுத்துக்கிறேன் 1 இது 2 இது 5 போகாது இல்லையா இது 1 times போகும் இது 4 times திரும்ப என்ன செய்துக்கலாம் அப்படின்னா திரும்ப செகண்ட் டேபிள் கொடுத்துக்கிறேன் செகண்ட் டேபிள் கொடுக்கும்போது 1, 1, 5 இது வந்து 2 times போகும் ஓகே எல்லா நம்பர்ஸ் எல்லா ஃபேக்டர்ஸையும் மல்டிப்ளை பண்றோம் இப்போ பண்ண கிடைக்கக்கூடியது அதாவது 3 × 2 × 2 × 5 × 2 ஓகே இத வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படினா 3 × 2 6 6 2 = 12 12 × 10
120 ஓகே நம்ம கிடைக்கக்கூடிய எல்சிஎம் என்ன அப்படின்னா 120 இத பிளஸ் நீங்க என்ன செய்திடக்கூடாது 1200 அப்படிங்கறத மாதிரி அடிச்சிடக்கூடாது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க ஏதோ ஒரு லீஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் நமக்கு கண்டிப்பா என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ல இருந்து அடிக்கிறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பட் இதுவும் ஈஸியா தான் இருக்கும் ரிஸ்க் எல்லாம் இல்ல ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் என்ன சொல்லி அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் ஓகேயா இப்ப நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எல்சிஎம் ஆனது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது இப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எதுதான் ரிப்பீட்டடா இருக்கு அப்படின்னா 2 மட்டும்தான் ஸ்கொயர் நம்பரா இருக்கு அதர் நம்பர்ஸ் நமக்கு ஸ்கொயர் நம்பரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை ஒரு ஸ்கொயர் நம்பரா ஆக்கிக்கணும்னா இங்க ஒரு ஆல்ரெடி 3 இருக்கு இல்லையா இங்கே என்ன செய்துக்கணும் இதுக்கு கூட ஒரு 3 நம்ம சேர்த்துக்கிறோம் அதுலயே சேர்த்துக்கலாம் அவங்களுக்கு புரியணும் இல்லையா அதுக்காக தான் திரும்ப எழுதிக்கிறேன் அதே மாதிரி இங்க ஒரே ஒரு 5 தான் இருக்கு பாருங்க திரும்ப நம்ம என்ன செய்துக்கலாம் திரும்ப இங்கேயே ஒரு 5 சேர்க்கும் போது அது என்ன ஆயிரும் 5 ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆயிரும் 3 ஒரு ஸ்கொயர் நம்பர் ஆயிரும் இங்க ஒரே ஒரு 2 மட்டும் தனியா இருக்கு சோ அந்த 2-வே நம்ம இங்க தனியா இன்னொரு வாட்டி எழுதும் போது அதுவும் என்ன ஆயிரும் ஸ்கொயர் நம்பர் ஆயிரும் எனிமே உங்களுக்கு இருக்கக்கூடிய டேம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஆன்சர் வந்துடும் 5 3 15 15 2 30 30 12 என்ன வரும் அப்படின்னா 3600 அதாவது 3600 இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து ஈஸியா அடிக்க முடியுமா அப்படிங்கறத மாதிரி பாத்துக்கோங்க உங்களுக்கு ஆப்ஷன்ல ஐடியா இல்லாத பட்சத்துல ஃபர்ஸ்ட் என்ன செய்துக்கோங்க எல்சிஎம் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஆன்சர் நமக்கு எல்லாமே அதாவது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கொயர் டைம்ஸ் அதாவது 2 times வருதா அப்படிங்கறது மாதிரி பாத்துக்கோங்க அப்படி 2 times வராத நம்பர்ஸ் ஒரு வாட்டி கூட நம்ம ஒரு வாட்டி கூட எழுதி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும் ஓகே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க The least number should be added to 2497 so that the sum is exactly divisible by 5, 6, 4 and 3 is. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஏதோ ஒரு லீஸ்ட் நம்பர் அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அதுக்கு கூட ஒரு நம்பரை ஆட் பண்றாங்க ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 5, 6, 4 and 3 ஆறு டிவைட் ஆகுமா அதாவது இந்த 2497 இருக்கு இல்லையா அதுக்கு கூட இந்த 4 ஆப்ஷன்ல நீங்க ஏதோ ஒரு நம்பரை இதுல ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் இந்த 4 நம்பராலேயே டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கான்செப்ட் எதுவுமே தெரியலன்னா ஃபாஸ்டா என்ன செய்துக்கோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பண்ணி பாத்துப்பீங்க அப்படிதானே இப்ப நம்ம என்ன செய்துக்கிட்டா போதும் அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம இந்த சிங்கிள் சிங்கிள் நம்பரா கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் தான் எடுத்துக்கிறோம் 5, 6, 4, 3 எல்சிஎம் எடுத்துக்கலாம் எல்சிஎம் எடுத்துக்கும் போது என்ன வரும் அப்படின்னா அதாவது நம்ம செகண்ட் டேபிள் கொடுத்துக்கலாம் செகண்ட் டேபிளுக்கு இல்ல தேர்ட் டேபிள் கொடுத்துக்கலாம் ஏன்னா 4 times 4 ஒரு வாட்டி தானே இருக்கு தேர்ட் டைம்ல கொடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா 5 அப்படியே தான் வரும் இது 2 times வரும் இது 4 இது 1 times திரும்ப என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா செகண்ட் டைம்ல கொடுத்துக்கலாம் 5 எழுதிக்கிறோம் 1, 2 எல்லா டைம்ஸ்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் 5 2 are 10 3 2 are 6 அப்ப நம்மளோட எல்சிஎம் என்ன அப்படின்னா 60 ஓகேயா இங்க என்ன செய்துக்கிறோம் அப்படின்னா அதாவது ஏதோ ஒரு லீஸ்ட் நம்பரை ஆட் பண்ணாதானே அது டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது மாதிரி ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணா டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கறது மாதிரி கொடுத்துக்கிட்டாலே நீங்க என்ன செய்துக்கோங்க அப்படின்னா அந்த நம்பரை 2497 இருக்கு இல்லையா இது மாதிரி எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் இதோட எல்சிஎம்ஆல டிவைட் பண்ணிக்கோங்க எல்சிஎம்ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 4 times என்ன வரும் 240 ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா 97 இது எத்தனை வாட்டி தான் போகும் 2 times சாரி 1 time 60 ஆலையில டிவைட் பண்றோம் 60 வரும் ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னா 37 ஓகே இதோட முடிச்சிட வேண்டியதான் நீ இதுக்கு மேல பாயிண்ட் எல்லாம் வைக்க கூடாது என்ன பண்ணிக்கிறோம் இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கிறோம் அந்த எல்சிஎம் 2497 வச்சு டிவைட் பண்ணிருக்கிறோம் நமக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க ஓகேயா சிம்பிள் கான்செப்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டிவைசர் டிவைசரான எல்சிஎம் இருக்கு பாத்தீங்களா அந்த எல்சிஎம்ஐயும் நம்ம என்ன ரிமைண்டர் அந்த எல்சிஎம்ஐயும் ரிமைண்டரையும் மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் ஆப்ஷனா இருக்கும் எல்சிஎம் மைனஸ் ரிமைண்டர் அப்ப எல்சிஎம் இருந்து அந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணுங்க எல்சிஎம் சொல்லும் போது நமக்கு இங்க என்ன டிவைசர் வகுப்படக்கூடிய வகுக்கக்கூடிய எண் வகுத்தி சரியா அதாவது 10ல 7 அதாவது இதை மைனஸ் பண்றோம் 60ல 37 மைனஸ் பண்றோம் 10 - 7 அப்படின்னு சொல்லும் போது 3 வந்துடும் நமக்கு 5 - 3 22 அப்ப இந்த 23 தான் நீங்க எந்த நம்பர் கூட ஆட் பண்ணணும் 2497 கூட ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் இந்த 4 நம்பர் அதாவது 5, 6, 4 and 3 ஆல டிவைட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க
The HCF and LCM of two numbers are 50 and 250 respectively. If the first number is divided by 2, the quotient is 50. 5 is the second number. பாருங்க இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? The HCF ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டு நம்பர்ஸோட HCM உம் LCM உம் கொடுத்துட்டாங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா first number க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. First number is divided by 2. First number ரெண்டால டிவைட் பண்ணும்போது போஷன் என்ன கிடைக்குமா 50 கிடைக்குமா அப்படினு சொல்லிட்டாங்க சரியா அப்போ ரிமைண்டர்லாம் கொடுக்கல பாருங்க அப்ப என்னன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ங்கிறது என்ன அப்படினு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர்ங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ரெண்டால டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதா என்ன நம்மளோட கோஷியன்ட் அப்ப அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவாதான் இருக்கும் 50 into 2 அதாவது 100 ரொம்ப சிம்பிள் அப்ப நமக்கு இப்ப என்னலாம் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைச்சிருச்சு HCF LCM கொடுத்துட்டாங்க செகண்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறோம் அப்ப ஃபார்முலா என்ன ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM into HCF அதுல அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா அப்ப HCF ஓகே இதுல ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் என்ன நமக்கு தெரியாது ஒரு நம்பர் தான் தெரியும் செகண்ட் நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 100 செகண்ட் நம்பர் தெரியாது x னு போட்டுக்கறேன் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரை x னு போட்டுட்டதனால இத y னு போட்டுக்கலாம் ஓகே LCM into HCF LCM ஓட வேல்யூ என்ன 50 HCF LCM ஓட வேல்யூ 250 HCF ஓட வேல்யூ என்ன 50 ஓகே அத மாத்தி போட்டுக்கிட்டே அதனால சேஞ்ச் ஆகுது ஓகே இத என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப்ல y is equal to 250 into 50 divided by 100 இத வந்து மல்டிப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ணிக்கோங்க 0 0 0 0 இந்த 25 5 தான் இருக்கு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன 125 ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம புரிஞ்சிக்கிட்டா போதும் என்ன சொல்லிருக்காங்க தி ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் டிவைடட் பை 2 தி கோஷன் இஸ் 50 அதாவது முதல் நம்பரை ரெண்டால டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஈவ் ஆனது எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க 50 இத யூஸ் பண்ணி நான் என்ன செய்யிட்டேன் ஃபர்ஸ்ட் நம்பரை சால்வ் கண்டுபிடிச்சிட்டேன் நார்மல் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவான ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM இன்டு HCF அதுல அப்ளை பண்ணி நம்ம செகண்ட் நம்பரோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம் ஓகே இது ஏற்கனவே பார்த்த மாதிரில கொஞ்சம் தான் டிஃபரெண்டா இருக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்த क्वेश्चन கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க HCF of 3240, 3600 and the third number is 36 and their LCM is 2 power 4 in the 3 power 5, 5 power 2 in the 7 power 2 then the third number அதாவது இந்த questionல என்ன சொல்லி இருக்காங்க அப்படின் பாருங்க LCM எல்லாம் நார்மல் வேல்யூவா உங்களுக்கு கொடுக்கவே இல்லை நான் அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க அதை ஒரு அது மல்டிபிளிகேஷன் அண்ட் பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட் அண்ட் பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க நம்ம அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்துக்கணும் அப்படின்னா அதுல கொடுத்துருக்க கூடியதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம் ஓகே அதுல என்ன சொல்லியிருக்காங்க HCF of 3 நம்பர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியும் செகண்ட் நம்பர் தெரியும் பட் தேர்ட் நம்பர் நமக்கு தெரியாது அந்த தேர்ட் நம்பர் தான் நம்ம ஃபைனலா கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு நம்ம டூ நம்பர் வச்சு சால்வ் பண்ணியிருக்கிறோம் பட் இது எத்தனை நம்பரா இருக்கு தேர்ட் நம்பரா இருக்கு ஆனா எல்சிஎம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அந்த ப்ராடக்ட் அண்ட் பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அண்ட் தேர்ட் நம்பர் நமக்கு எதுவும் கொடுத்துருக்காங்க நார்மல் நம்பரா கொடுக்கல அந்த பவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க அப்ப இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறது மாதிரி பாருங்க சம் ட்ரிக்ஸ் இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க அந்த HCF அதாவது HCF என்ன கொடுத்துருக்காங்க HCF 3 நம்பர்ஸுக்கும் HCF 36 ஓகேயா எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் என்ன செய்துக்கோங்க அப்படின்னா LCM எடுத்துக்கோங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஃபர்ஸ்ட் 36க்கு LCM எடுத்துக்கிறோம் எந்த டேபிளுக்கு கொடுத்துக்கலாம் செகண்ட் டேபிளுக்கு 18 திரும்ப செகண்ட் டேபிள் கொடுக்குறோம் 9 த்ரீ இன்டு த்ரீ அதாவது இதை நான் எப்படி எழுதிக்கிறேன் இதே நான் ஃபார்மேட்ல எழுதிக்கிறேன் அதாவது 2 into 3 into 3 இதை எப்படி எழுதிக்கலாம் 2 square into 3 square ஓகே அதே மாதிரி எல்லா நம்பர்ஸுக்குமே நம்ம LCM எடுத்துக்கோங்க அதாவது 3240 சேம் அதே மாதிரி என்னன்னா 3600 இந்த ரெண்டுக்குமே LCM எடுக்கும்போது அதோட ஃபேக்டர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பாருங்க 2 power 3 3 power 4 இந்த 5 அதே மாதிரி அதாவது 3600க்கு 2ங்கிறது 4 டைம்ஸ் வரும் 3ங்கிறது 2 டைம்ஸ் வரும் 5ங்கிறது 2 டைம்ஸ் வரும் இத நான் எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி காட்டல எதனாலனா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் எங்க செய்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் எழுதிக்கிட்டேன் ஓகேயா இப்போ அதே மாதிரி நீங்க என்ன செய்துக்கோங்க எல்சிஎம்ஏ எழுதிக்கோங்க எல்சிஎம் என்ன இருக்கு நமக்கு 2 power 4 இந்த 3 power 5 இந்த 5 square இந்த 7 square ஓகே எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்துக்கிட்டோம் மல்டிபிளிகேஷன் அதாவது ப்ராடக்ட் அண்ட் பவர்ஸ்ல எழுதியாச்சு ஓகேயா இனிமே நம்ம கம்பேர் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் பாக்கி அதாவது தென் த தேர்ட் நம்பர் பேசிக் கான்செப்டான ஃபர்ஸ்ட் என்ன செய்துக்கிறோம் எல்லா நம்பர்ஸுக்கும் எல்சிஎம் எடுத்துக்கிட்டு அதை பவர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ல எழுதியாச்சு அதாவது
பெருக்கல் சிம்பல் போட்டுக்கிட்டு பவர் அதாவது 2 ரெண்டு எத்தனை தடவை ரெண்டு தடவை இருக்குனா 2 பவர் 2 2 ஆனது 3 டைம்ஸ் இருந்தனா 2 பவர் 3 3 ஆனது 4 டைம்ஸ் இருந்தனா 3 பவர் 4 இது மாதிரி எழுதிக்கிட்டேன் இல்லையா ஓகே எனக்கு தேர்ட் நம்பர் நம்ம எழுத போறோம் பாருங்க தேர்ட் நம்பர் அதாவது தேர்ட் நம்பர் எப்படி எழுதிக்கலாம் அப்படினு பாருங்க ஃபர்ஸ்ட் எப்பவுமே இது மாதிரி क्वेश्चन கேட்டானா HCF நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா HCFங்கிறது என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 3 நம்பர் இருந்தனா 3 நம்பருக்குமே காமனா கண்டிப்பா HCF ஆனது வரும் இல்லையா அதனால HCF எப்பவுமே மறக்க கூடாது அப்ப என்னன்னா இதுல 2 ஆனது எப்படி இருக்கு அப்படினு பாருங்க 2 ஸ்கொயர் HCFல 2 ஸ்கொயர் இருக்கு மற்ற நம்பர்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கு பாருங்க நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ்ல எல்லாம் என்ன இருக்கு 2 பவர் 3 இருக்கு 2 பவர் 4 இருக்கு நம்மளோட LCM ஹையஸ்ட் ஆன 2 பவர் 4 தான் இருக்கு இப்படி கம்பேர் பண்ணி எடுத்துக்கறோம் பாருங்க அப்ப நமக்கு 2 ஆனது எவ்வளவு தான் வரும் 2 பவர் 2 தான் வரும் ஏனா 2 பவர் 4 லாம் இங்க வேற நம்பர்ஸ்ல வந்துருச்சு இல்லையா அப்ப தேர் நம்பர்ல வரதுக்கு சான்ஸ் கம்மியா தான் இருக்கும் ஓகேயா அதே மாதிரி அடுத்த நம்பர் பாருங்க அடுத்த நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க அதாவது ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பல் போட்டு அடுத்து என்ன எடுத்துக்கலாம் 3 எடுத்துக்கிறேன் 3 பாருங்க HCFல என்ன இருக்குன்னா 3 ஸ்கொயர் இருக்கு அதாவது 3 நம்பர்ஸ்லயே காமனா 3 ஸ்கொயர் இருக்கு அப்படினு சொல்லிட்டாங்க ஓகேயா இங்க செகண்ட் நம்பர்ல பாருங்க 3 பவர் 4 இருக்கு அதே மாதிரி தேர்ட் நம்பர் செகண்ட் சாரி ஃபர்ஸ்ட் நம்பர்ல 3 பவர் 4 செகண்ட் நம்பர்ல 3 பவர் 2 நம்ம எல்சிஎம்ல பாருங்க 3 பவர் 5 இருக்கு அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களா நமக்கு 3 பவர் 5 இருக்கு HCFங்கிறது என்ன 3 நம்பர்லயே காமனா இருக்கக்கூடிய நம்பர் தான் HCF ஓகே ஆனா எல்சிஎம்ல 3 பவர் 5 இருக்குன்னா கண்டிப்பா நம்ம அந்த தேர்ட் நம்பர்ல என்ன இருக்கும் 3 பவர் 5ங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்ப கண்டிப்பா இங்க என்ன வரும் 3 பவர் 5 தேர்ட் நம்பர்ல இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு ஓகேயா இந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும் நீங்க ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் போட முடியும் தவறமா புரிஞ்சுக்கோங்க அடுத்து யார் இருக்கா அப்படினு பாருங்க 5ங்கிறது நமக்கு HCFல இல்ல ஓகே HCFல இல்ல அதே மாதிரி நமக்கு இங்க என்ன LCMல HCFல இல்ல ஓகே பட் ஆனா இங்க என்ன இருக்கு நமக்கு LCMல 5 ஸ்கொயர் இருக்கு அந்த 5 ஸ்கொயர் இங்க எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு செகண்ட் நம்பர்ல இருக்கு அதனால அது HCFல இருக்கணும்னு அவசியம் இல்ல நமக்கு அதனால என்ன தெரிஞ்சுக்க வேண்டாம் அந்த 5 இங்க எழுதணும்னு அவசியமே இல்ல ஓகே அது எடுக்க வேண்டாம் அடுத்து பாருங்க 7 இருக்கு பாருங்க 7 ஸ்கொயர் இந்த 7 வந்து பாருங்க நமக்கு HCFல இல்ல கண்டிப்பா 3 நம்பர்லயே காமனா இருந்தாதான் 7 போட்டிருப்பாங்க ஆனா இல்ல ஓகே அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர்லயே நமக்கு 7ங்கற வேல்யூவே வரல செகண்ட் நம்பர்லயே 7ங்கற வேல்யூவே வரல அப்ப கண்டிப்பா நமக்கு எதுல தான் வரும் தேர்ட் நம்பர்ல தான் 7 ஸ்கொயர் வரும் ஓகேயா புரிஞ்சிருச்சா அப்போ நமக்கு தேர்ட் நம்பர் என்னதான் வரும் 2 பவர் 2 இந்த 3 பவர் 5 இந்த 7 பவர் ஸ்கொயர் அதாவது 7 இப்போ ஒருக்கா கூட அதை பார்த்துக்கலாம் பாருங்க அதாவது தேர்ட் நம்பர் பார்த்துக்கும் போது ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நம்ம பாத்துக்கிறோம் HCF பாத்துக்கிறோம் எல்சிஎம் பாத்துக்கிறோம் அந்த நம்பர்ஸ் பாத்துக்கிறோம் HCFல இருக்கிறது கண்டிப்பா நமக்கு இருக்கலாம் பட் நமக்கு என்ன சேர்த்துக்கணும் மற்ற நம்பர்ல அது இல்லாத பட்சத்துல நமக்கு எல்சிஎம்ல இருந்துச்சுன்னா சேர்த்துக்கிறோம் அத தேர்ட் நம்பர்ல எழுதிக்கிறோம் திரும்ப இதை ஒருக்கா பாத்துக்கோங்க புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த க்வெஸ்சன் பாருங்க The greatest number of 4 digit which is divisible by 15, 25, 40, 75 is அதாவது சிம்பிளா கொடுத்துட்டாங்க பாருங்க அதாவது ஏதோ ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் இருக்கு ஒரு 4 டிஜிட் பெரிய எண்ணானது இந்த 4 எண்களால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நமக்கு தெரிஞ்ச 4 டிஜிட் லார்ஜஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன 9999 ஓகேயா இதுதான் நமக்கு தெரிஞ்ச 4 டிஜிட் நம்பர் ஆனா இந்த நம்பர் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகாது அப்ப நம்ம என்ன செய்துக்கிறோம் அப்படின்னா சேம் நம்ம என்ன செய்யறோம் 15, 25, 40 and 75 இந்த 4 நம்பர்ஸுக்கும் நம்ம என்ன செய்துக்கலாம் எல்சிஎம் தான் எடுத்துக்கிறோம் சரியா எல்சிஎம் எடுத்துக்கும் போது நமக்கு வேணா இந்த எல்சிஎம் சால்வ் பண்ணிக்கிறேன் 5 3 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் இது என்னன்னா 15 ஓகே அதே மாதிரி இதை என்ன செய்துக்கலாம் திருக்கி கொடுத்துக்கலாம் 1 5 இது 8 போகாது இதுவும் 5 ஓகே திரும்ப 5க்கு கொடுத்துக்கிறோம் அப்போ 5 1 1 8 1 ஓகே நமக்கு எல்லா நம்பர்ஸையும் எழுதிக்கோங்க அதாவது நம்மளோட எல்சிஎம் என்ன 5 × 3 × 5 × 8 அதாவது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 600 600 நம்மளோட எல்சிஎம் ஆனது எவ்வளவு அப்படின்னா 600
இங்க பாருங்க எப்பவுமே இது மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பரா இருக்கட்டும் லார்ஜஸ்ட் நம்பரா இருக்கட்டும் லார்ஜஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஈக்குவல் தான் ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கட்டும் எந்த நம்பர் 4 டிஜிட் நம்பரா 5 டிஜிட் நம்பரா கேட்டாலுமே நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா எல்சிஎம் அதாவது அந்த கொடுத்திருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கோ அந்த லார்ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச 4 டிஜிட் நம்பர் இருக்கு பாத்தீங்களா அந்த எல்சிஎம்மால அதை டிவைட் பண்ணிக்கோங்க 9999 600 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம் 600 க்கு எத்தனை டைம் போகும் அப்படினா இது ஒரு டைம் போகும் 600 மைனஸ் பண்ணிக்கிறோம் 993 இது போகாத இல்லையா அடுத்து 9 இறக்கிக்கிறோம் அதாவது அடுத்து 6 டைம் போகும் 3600 ஓகே மைனஸ் பண்ணிக்கிறோம் மைனஸ் பண்ணா 993 இதுக்கு மேல நம்ம பாயிண்ட் வச்செல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எனிமே இந்த ஒன்னு மட்டும் கவனமா பாத்துக்கோங்க லார்ஜஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இப்ப நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர்னா கண்டிப்பா நம்ம இது மாதிரி சால்வ் பண்ண கூடாது லார்ஜஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் இது மாதிரி 4 டிஜிட் நம்பர் 5 டிஜிட் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படினா நம்ம என்ன செய்துட்டா போதும் 9999 நம்ம தெரிஞ்ச 4 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா அதுல இருந்து நம்மளோட ரிமைண்டரான மீதியான 399 மைனஸ் பண்ணுங்க அதுதான் ஆன்சரா இருக்கும் 9600 எதனால இதை நம்ம மைனஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றேன்னா இதை நீங்க மைனஸ் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா 4 டிஜிட்டுக்குள்ளாடி தான் இருக்கும் ஒருவேளை ஸ்மாலஸ்ட் நம்பர்னா நீங்க இதை மைனஸ் பண்ணா 4 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது வேற கான்செப்ட் இருக்கு நம்ம ரிமைண்டர் மைனஸ் பண்ணிட்டு எல்சிஎம் ஆட் பண்றது மாதிரி அதுக்கு ரூல்ஸ் வரும் ஓகே நம்ம கிரேட்டஸ்ட் நம்பர் அது எதையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அது வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம் இதுல வந்து என்ன கிரேட்டஸ்ட் நம்பர் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அப்படின்னா நம்ம என்ன செய்துக்கிறோம் நார்மலா கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து டிவிசிபிள் ஆக கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்துக்கிறோம் மறுபடியும் எல்சிஎம் வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ணிக்கிறோம் ரிமைண்டர் என்ன செய்துக்கிட்டா போதும் அந்த 4 டிஜிட் நம்பர் 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டா போதும் ஸோ நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9600 அதாவது 9600 தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும் இந்த 9600ங்கிறது தான் நம்ம 15, 25, 40, 75 டிவைட் ஆகக்கூடிய 4 டிஜிட் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த எஸ்டிஎம் அண்ட் ஹெச்டிஎஃப் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து இனி வரக்கூடிய வீடியோஸ்லயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஸா தான் போட போறோம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் சால்வ் பண்ணியிருந்தோம் அது அதை பேஸ் பண்ணி தான் அதோட கண்டினியூஸா தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கோம் அண்ட் இதோட கண்டினியூஸ் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அண்ட் நம்பர் சிஸ்டம் இதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள்ல வர இருக்குது இது வந்து உங்களுக்கு இந்த நான் சொல்லி கொடுத்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்